எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் நாகா. வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்றைக்கி என்ன சமையல்னா ஒரு சூப்பரான சட்னி வெரைட்டி தான். கடப்பா ஸ்டைலில் கருகப்பிள்ளை சட்னி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சட்னி நல்லா சுடு சாதத்துக்கு இட்லி தோசை அடைக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். களி கூட கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இப்போ இந்த சட்னியோட செய்முறையை பார்த்துடலாம். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு பழுத்த நாட்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். இது போல் நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அப்படியே ஒரு ஜாரில் மாற்றிடலாம். அதே கடாயில் திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எள், காரத்துக்கு குண்டு மிளகாய் மூணு சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு கையளவுக்கு தேங்காய், கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கருவேப்பிலை கொத்தமல்லியோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஓகே ரைட். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த தக்காளி கூட சேர்த்துருங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் சாதத்துக்காக இருந்தால் இந்த சின்ன துண்டு புளியை கூட சேர்த்து நீங்கள் அரைக்கலாம். நல்லா சட்னியை கரகரன்னு இது போல் அரைச்சிக்கோங்க. எப்பவும் போல் சட்னியை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காய்ச்சிக்கோங்க. எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கிள்ளி போட்டு இந்த தாளிப்பை அப்படியே சட்னி தலையில் ஊற்றுனீங்கன்னா நல்ல சுவையான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சுடு சாதத்துக்கு இட்லி தோசைக்கு இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சட்னி சூப்பராக இருக்கும். நன்றி.